தேசிய தலைவர் மேலகுவே பிரபாகரனின் அன்பு தம்பி, எங்கள் ஆறுயிரங்கன், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இப்பொழுது மணமக்களை வாழ்த்தி உரையாற்றுவார். அந்த நேரத்தில் மேற்குவங்கத்தை ஆண்டு கொண்டிருந்த சித்தார்த்த சங்கரே
அவர் இன்று அங்க தாக்கப்படுகிறவர்கள் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள்தானே தாக்கப்படுகிறார்கள் என்று சித்தார்த்த சங்கரே இருக்கல என் வங்க மக்களை தாக்குகிறீர்கள் அதை நிறுத்த வேண்டும் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் பிரதமர் நீங்கள் ராணுவத்தை அனுப்பி என் இன மக்களை பாதுகாக்க விட்டால் நாம் காவல்துறை படை அனுப்பி என் மக்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம் என்று அறிவுறுத்த பிறகு அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் ராணுவத்தை அனுப்பி கிழக்கு பாகிஸ்தானை பிரித்து தன் தாய் மொழியிலேயே பங்களாதேஷ் என்று பெயர் வச்சு இது உலகம் இருக்க வரலாறு மொழி வழியேதான் தேசிய இனங்கள் நிலங்கள் ஐரோப்பிய ஒன்றிய முழுமைக்கும் ஒரே மனம்தான் கிறித்தவம் ஏன் பிறகு இத்தனை நாடுகள் டென்மார்க் சுவிஸ் ஜெர்மன் பிரான்ஸ் இத்தனை நாடுகள் எதற்கு பிறந்தது ஏன் பிரிந்தது மொழி அதைத்தான் உங்களுடைய தாத்தா கன்னிக்கு காகிதம் இழுத்தவர்கள் இந்தியாவின் ஆட்சி மொழியாக எந்த மொழி வர வேண்டும் என்று விவாதம் நடக்கிற போது இந்திய மொழிகளில் மிக மிக தொன்மையான மொழி எதுவோ அதுதான் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை பதிவு செய்தார்கள் அப்போது நம்முடைய தாத்தா எழுந்து இந்திய மொழிகளில் மிக மிக தொன்மையான மொழி என்றால் அது தமிழ்தான் இதை எந்த வரலாற்று ஆசிரியரும் தொல்பொருள் ஆய்வாளரும் மறுக்க இயலாது அந்த மொழி என் தாய்மொழி என்பது எனக்கு பெருமை தமிழ்தான் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று வாதிட்டார் அப்போது நேரவர்கள் என்ன சாய்ப்பு நீங்க வந்து உருது கேட்டீங்க பார்த்தா தமிழ் சொல்றீங்களே இஸ்லாம் எங்கள் வழி இன்ப தமிழை எங்கள் மொழி என்று உணர்த்தக்கூடிய அவருக்கு பிறகு ஒரு புரட்சியாளர் வந்து பழனி பாபா என்ற புரட்சியாளர் தமிழர்கள் மொழி பற்றி இனப்பற்றுக் கொள்ளக்கூடாது மொழி வெறி இன வெறி கொள்ள வேண்டும் என்று அழைக்கணும் காரணம் நீங்கள் இன வெறி உள்ளவில்லை என்றால் ஆளப்படுவீர்கள் ஒருவரும் ஆள மாட்டீர்கள் இத்தனையும் மேடைகளில் பேசியிருக்கிறார் என் அருமை இஸ்லாமிய சொந்தங்களே என் அருமை இஸ்லாமிய உறவுகளை என்று பேசியதே கிடையாது என்னதும் தமிழ் சொந்தங்களே என்றுதான் பேசியிருக்கிறார் அவர்கள் வகுத்து தந்த பாதையில் உங்கள் பிள்ளைகள் உறுதியாக பயணித்துக் கொண்டு பேசிய அண்ணன் உதயன் சண்முகம் கூட குறிப்பிட்டார் அண்மைய அன்னை கல்லூரி நடத்தி எண்ணற்ற ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி வழங்கி கொண்டிருக்கிறார் ஒரு விஷயம் மணமக்களாக இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் நசீரினும் ஜாயின் விஷயம் இரண்டு பேருமே மருத்துவர்கள் நல்ல வாய்ப்பாக நீங்கள் படித்து முடித்துவிட்டீர்கள் என நீட்டு என்று நீட்டி இது ஒரு கொடுமை தரமான மருத்துவர்களை உருவாக்குகிறோம் என்று சொல்லி போலி மருத்துவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் அறிவு சிறந்த பெருமக்கள் நீட் தேர்வு எழுதி நான் வந்தால் பாடம் நடத்துகிற பேராசிரியர் பெருமக்கள் யார் என்றால் பழைய மருத்துவர்கள் பாடத்திட்டம் என்றால் பழைய பாடத்திட்டம் அப்படி மருத்துவத்தின் தரம் வேறு அதே தரம் தானே ஒடுக்கப்பட்டு ஆழ்தளத்தில் அழைத்து வைக்கப்பட்ட மக்கள் மருத்துவ கல்வி என்பது கனவாக போக வேண்டும் என்பதற்கு தான் இந்த புரட்சியாளன் சேவை சொல்கிறார் மருத்துவம் ஒரு மகத்தான சேவை அது என் மக்களுக்கு தேவை என்கிறார் அப்படி இருவரும் நீங்கள் மருத்துவர்கள் இணையர்களாக இணைகிறீர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்பித்ததுதான் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஆகச்சிறந்த கல்வியையும் ஒழுக்கத்தையும் கொடுக்க வேண்டும் அதான் முதன்மையானது என்கிறார்கள் அதை உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் நாளை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்ற அன்போடு அதை வேண்டுகிறேன் நாம் ஒரு கோட்பாட்டை ஏற்றிருக்கிறோம் உன் மதம் சிறந்தது வழிபடு என் மதமும் சிறந்தது வழிபடு இதுதான் நாம் ஏற்றுகிற கோட்பாடு அதனாலே நல்ல பிள்ளைகள் உங்கள் வாழ்வில் நீங்கள் எல்லா நலமும் வளமும் பெற்று நீண்ட நாட்கள் நிறைவுடன் வாழ வேண்டும் தமிழும் அபுதும் போல
தமிழரும் அறமும் போல இந்த தலைவன் பிரபாகரனும் அவன் வீரமும் போல நீங்கள் இணைந்து பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். ஆணும் பெண்ணும் இணைந்துதான் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்கிறார் எங்கள் உயிர் தலைவர். நீங்கள் உங்களால் இயன்ற அளவுக்கு இந்த சமூக மாற்றத்திற்கு வித்திடுங்கள் என்ற அன்போடு வேண்டி வாழ்க மணமக்கள், வாழ்க மணமக்கள், வாழ்க மணமக்கள் என்று வாழ்த்து அடைகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்வாண்டு வாழ நீ அருள்புரிவாயாக. யானை தம்பதிகளின் மூலமாக சமுதாயத்திற்கு நன்மக்களை ஈன்று தருகின்ற பாக்கியத்தை நீ நல்கிடுவாயாக.